இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நடைப்பயணத்தோட முக்கியத்துவம் என்னென்னா, முற்றுமாற்று அறுவை சிகிச்சை செய்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப தயங்குறாங்க, பயப்படுறாங்க. அந்த பயத்தை வந்து நீக்கிறதுக்காக தான் ஏற்கனவே நம்ம முற்றுமாற்று அறுவை சிகிச்சை செய்தவர்களை வந்து இங்கே வர சொல்லி ஒரு நடைப்பயணம் மாதிரி சேதுபதி ஸ்கூல்லேருந்து நம்ம முத்து மருத்துவமனை முடிக்க நடந்து காமிச்சிருக்கோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட மதுரையிலேயே உலக சிறந்த வைத்தியம் இங்கேயே கிடைக்குது. நிறைய பேர் இங்கேருந்து வெளியூர், ஐ மீன் ஜெர்மனி போகிறாங்க, சில பேர் வந்து அகமதாபாத்துக்கு போகிறாங்க, அங்கே தான் தலை சிறந்த டாக்டர்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் போய் ஆப்ரேஷன் செய்கிறாங்க. அதுக்கு அவசியமே கிடையாது. ஒரு ஜெர்மனியில் என்ன தரத்தில் ஒரு ஆப்ரேஷன் செய்கிறாங்களோ அதே தரத்தில், அதே ஸ்டாண்டர்ட்ஸில் மறுநாள் பேஷண்ட்டை எழுந்திரிச்சு நிற்க வச்சு நடக்க வைக்கிறதுக்கு உண்டான எல்லா வசதிகளும் மதுரையிலே இருக்குது. இதுதான் எங்களோட மெசேஜ். எல்லோரும் முற்றுமாற்று அறுவை சிகிச்சை தானே, எப்போ வேணாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு எல்லாம் நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஒரு எலும்பு உடஞ்சிச்சுன்னா என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோம், மறுநாள் ஆப்ரேஷன் செய்யணுன்ற மாதிரி, முற்றுமாற்று அறுவை சிகிச்சைக்கு நம்ம இளமையாக இருக்கிறப்போ, ஒரு 50-55 வயசை தாண்டின பிறகு நம்ம உடல் வந்து எப்போ வலிமையாக இருக்கோ, நல்லா ஹெல்த்தியாக இருக்கோமே, அப்போவே பண்ணனா நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கை வந்து ஒரு 10-15 வருஷம் இன்னும் நீடிக்கும். ஸோ வேறு எதுவும் டயபெட்டிஸோ இல்லை ஹைப்பர் டென்ஷனோ இல்லை எதுவுமே நம்மளுக்கு வராது. ஸோ முற்றுமாற்று அறுவை சிகிச்சை ஒரு மிக சிறந்த அறுவை சிகிச்சை. இதை நிர்வகிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு நடைப்பயணம். நன்றி. முக்கியமாக ஒரு நம்மளோட எதிர்காட்டு நம்ம வாஜ்பாய் சாருக்கு பண்ணாங்க, அவர் ஒழுங்காக நடக்கலை அப்படின்றது. அப்போ இருந்தப்போ வந்து சில செயல்முறைகள் வந்து சரியில்லாத, இப்போ ரொம்ப நவீனமாக மறுநாள் நடக்கிற மாதிரி சில டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். இங்கே ஜவ்வை வந்து வெட்டாமல் அதே ஜவ வச்சுட்டு பண்ணுறவங்க, இங்கே இருக்கவங்க எல்லாரும் மறுநாள் நடந்த பேஷண்ட்ஸ் தான். யாருமே வந்து இன்ஃபெக்ஷன் எதுவும் வராமல் மறுநாள் நடத்தாங்க. ஸோ இந்த வாஜ்பாய்க்கு பிரச்சனை வந்ததுனால எல்லாரும் பயப்படுறாங்க, இந்த மாதிரி எதுவும் நம்மளுக்கும் பிரச்சனை வருமோன்ட்டு. அது இந்த பழைய டெக்னிக் பண்ணுறப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தது. ஆனால் இப்போ 100% பண்ண எல்லாருமே நல்லா இருக்காங்க, நல்லா நடக்கிறாங்க. முற்று மாற்று அறுவை சிகிச்சை எதுக்கு தேவைன்னா, முட்டு தேய்மானம் உள்ளவர்கள், முட்டு தேய்மானம்ன்றது வந்து அது வயதானவர்களுக்கு சுண்ணாம்பு சத்து குறைவு இருக்கிறனால வர ஒரு நோய் தான் முற்று தேய்மானம். முற்று தேய்மானம்ன்றது எலும்பு ரீதியாக வர பிரச்சனை கிடையாது, எலும்பில் இருக்க குருத்து பகுதி, அதாவது காட்டிலேஜ்னு சொல்லுவோம், அதோட தேய்மானம் தான் இதுக்குண்டான காரணம். என் பேர் டாக்டர் மித்ரன், ஆர்த்தோபெடிக் சர்ஜன், முற்றுமாற்று அறுவை சிகிச்சை நிபுணர். மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.